ஹை ஹை எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நாம் சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி, அதுவும் நிஃப்டி மாதிரியே தான், கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ஃப்ரைடே. ஸோ ஈவன் தோ இப்போ ரைஸ் ஆனாலும் இந்த 36,000 மேலே போகிற அளவுக்கு ரைட் நோ ஸ்ட்ரென்த் இல்லை. மேபி 1 or 2 days அப்புறம் கன்சாலிடேட் ஆகி ஏறலாம், இமீடியட்டாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மேலே ஏறுறது ஒவ்வொன்றும் ஓரளவு செல்லிங்கில் தான் கொண்டு போய் முடியும். ரைட் நோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 580 இதை உடச்சதுன்னா அண்ட் தென் 700 இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக நின்னால் மட்டும்தான் நம்ம இந்த 933 இந்த ஜோனையே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் 36,050. ஸோ இதை உடச்சி இதுக்கு மேலே ஏறும்போது தான் நம்ம கிளியர் ரேலியே வந்து இது பண்ணலாம். இதுக்கு கிட்ட போனாலுமே கூட உங்களுக்கு ஓரளவு கன்சாலிடேட் ஆகி தான் வந்து இந்த இடத்துக்கிட்ட ரேலி நடக்கும். சாலிடாக வந்து இந்த 35,400 உடச்சிருச்சு அப்படின்னா மினிமம் இந்த 400 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் இந்த 35,060 ஜோன் அங்கே தான் வந்து நெக்ஸ்ட்டு அதோட டார்கெட் இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு மண்டே வந்து மேலே இருந்தது அப்படின்னா பெட்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்து அதுக்கு மேலே இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அண்ட் தென் ஈவன் போத் கால் அண்ட் ஷார்ட் ரெண்டுமே வந்து அட்வைசபிள் கிடையாது மேலே இருக்கும்போது. ஸோ கீழே வந்துருச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து மேலேருந்து திருப்பி வந்து இந்த 580 எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஷார்ட்டு மேபி இந்த 720 பாயிண்ட்ஸ் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் வந்துட்டு அது ஃப்யூச்சர்ஸில். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆப்ஷனில் அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ ரைட் நோ செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. கேப் அப் கிடச்சாலுமே வந்துட்டு ஓரளவு கன்சால்டேஷனில் தான் மார்க்கெட் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்மிங் டேஸில். அதான் நம்ம சொல்கிற மாதிரி 1 or 2 days அப்புறம் இதுக்கு மேலே போய் சாலிடாக உட்காந்துருச்சு அப்படின்னா தான் திருப்பி மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போக முடியும் மார்க்கெட்டை. ஸோ 35,000 புட்டு. ஸோ இது அது இதுக்கு சொன்ன மாதிரியே தான் கிட்டத்தட்ட பாருங்கள் வந்து 500 பாயிண்ட் தள்ளி இருக்கிற கால் அண்ட் புட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 350 to 400 மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு 4 தான் இருக்குது நமக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து 500 to 800 பாயிண்ட்ஸ் ஆன இன்ட்ராடே மூவ் அப்படிங்கிறது வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்து இந்த வேல்யூ. பட் ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் ஹெவி வாலட்டைலில் நின்றுச்சு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ இது 35,000 வீக்லி போட்டு 127 இங்கே தான் பேஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் தென் 200 ஜோன். ஸோ இது நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. ஸோ இப்போ கரெக்டாக சப்போர்ட் லெவலில் தான் நிற்கிறோம் இந்த 350 அப்படிங்கிற லெவல். ஸோ 350 கீழே உடைச்சோம்னா நம்ம ஃபஸ்ட்டு 300 அண்ட் தென் ஸ்ட்ரைட்டாகவே 200 தான். இன்டர்மீடியட்டாக 250 மைனர் சப்போர்ட் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் எப்போவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்ஸில் அதாவது வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 500 அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி அந்த லெவல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலாம் அந்த 50 பாயிண்டில் தான் உங்களுக்கு வந்து அரௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ 350 இதை உடச்சி நம்ம சாலிடாக ஏறினோம்னா 500. ஸோ இதுதான் வந்து இமீடியட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் லெவல். ரவுண்ட் ஃபிகர் பார்த்திங்கன்னா 490. ஸோ இதெல்லாம் உடச்சி ஏறினா நம்ம பார்த்துக்குறோம். இது அடுத்து 640 அண்ட் தென் மேலே இந்த லெவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ எண்ணிங்கில் வந்து ஓரளவு வேல்யூ எரோட் ஆகி தான் முடிஞ்சது. ஏன்னா இதை விட கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் மார்க்கெட் முடிஞ்சது. பட் ஃபைனலாக வந்து ஓரளவுக்கு வேல்யூ கம்மியாகி தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ பார்த்துக்கோங்க 300 கீழே அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு 200, 350 மேலே அப்படின்னா 500, இன்டர்மீடியட்டாக வேணால் உங்களுக்கு 420 ஒரு மைனர் சப்போர்ட் இருக்கு. அண்ட் தென் 36,000 கால். இப்போ நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது பாருங்கள். கிளியர் பிரேக் அவுட் இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்றத வந்து கிளியராக காட்டி கொடுக்குது. ஸோ எப்போ 500 உடச்சிச்சோ அப்போயும் முடிஞ்சது. ஸோ லாஸ்ட் பேஸ்மெண்ட் இப்போ நம்ம அந்த 320 லெவலில் இருக்கோம். ஸோ மண்டே 320 உடச்சிச்சுன்னா நியூவர் லோ. இந்த லெவலை ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னா மினிமம் இந்த 500 மறுபடியும் போய் ஒரு தடவை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 440 ஒரு மைனர் சப்போர்ட். ஸோ இதெல்லாம் உடச்சி ஏறுனா 750. பட் ஆனால் இந்த 4 days நம்ம இந்த லெவல் போகிறோமான்றது தெரியலை. ஸோ பார்ப்போம் இந்த 500 அப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு 610. இதெல்லாம் வந்து வீக்லியில் வாய்ப்பு இல்லை. ஸோ இது மந்த்லியுமே கிட்டத்தட்ட எல்லா லெவலையும் உடைச்சிருச்சு புட்டு. ஸோ கீழே போயிட்டு மறுபடியும் ரிவர்சல் வந்துருச்சு. ஸோ ப்ரீவியஸாக இதுதான் பெரிய அதாவது
இதெல்லாம் வந்து ஏன்னா மந்த்லி அப்படின்றதுனால இது முன்னாடியே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 1200 அப்படிங்கிறதா வந்து கிரேட்டஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அண்ட் தென் கீழே வந்தீங்கன்னா இந்த 890 ஜோன். ஸோ ஃபைனலாக வந்து இதுதான் வந்து ஸ்ட்ராங் லெவல் 500. ஸோ இப்போ அதுக்கு மேலே இருக்கும், அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ 500க்கு மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதில் லாங்கில் இருக்கலாம். 500 உடச்சிருச்சு அப்படின்னா இமீடியட் லெவல் 380 அண்ட் தென் 280. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இதை உடைக்கணும். நீங்கள் லாங் போகணும் அப்படின்னா 700 கிளியர் பிரேக் அவுட் நடந்ததுன்னா 900 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில். ஸோ இது ஒரு மைனர் சப்போர்ட் தான் இது 780 இன்டர்மீடியட்டாக. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங் சிக்னல் தான் காட்டுது பார்ப்போம். பட் ஆனால் அதுக்கு மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த 500 உடைக்கக்கூடாது. உடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து லாங்கை வந்து இதில் கன்சிடர் பண்ணாதீங்க. 36,000 கால் நிஃப்டியில் ஹோல்ட் பண்ணியிருக்கு, பட் இதில் இல்லை பாருங்கள், அதாவது அதோட ஃபைனல் லோவையுமே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல் இந்த 700. ஸோ அல்லது இது எடுத்துக்கலாம் 750. ஸோ இது பிரேக் அவுட்டு. நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் 650, அதுவும் பிரேக் அவுட்டு. ஸோ 620 அதோட லோ, அதை கட் பண்ணிச்சுன்னா கிளியர் ஷார்ட்டு. 650 உடச்சதுன்னா மேலே லாங்கு. மினிமம் ஃபஸ்ட்டு 750 அண்ட் தென் இந்த 900 தான் அதோட ஹையஸ்ட் லெவல் இப்பொழுதைக்கு. அண்ட் தென் இதெல்லாம் பார்ப்போம். இது மேலே போச்சுன்னா பார்த்துக்கலாம் 1000 அண்ட் தென் 1260. கிளியர் சார்ட் இது, இதை வச்சு நம்ம ஓரளவு இண்டிகேட்டர் எடுத்துக்கலாம். இந்த 500க்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓரளவு ரிவர்சல் பேட்டர்ன் போடுற ட்ரை பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். மற்ற சார்ட்டு கம்பேர் பண்ணும்போது இதில் கிளியராக கிடைக்கிது. ஈவன் இன்னும் 650 உடைச்சிது அப்படின்னா மறுபடியும் வந்து செல்லிங் பேட்டர்ன்லேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைனல் 750 இதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இதையும் உடைச்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து திரும்ப புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே உள்ளே போக பார்க்குது அப்படிங்கிறது வந்து ஓவரால் மார்க்கெட்டுக்கே இது வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி தான் இருக்குது. கிளியர் வியூ இருக்குது இந்த 36,000 காலில். ஸோ இப்போ இது வந்து இது 500 ஹோல்ட் பண்ணலை அப்படின்னா அதுவும் இண்டிகேஷன் தான் மார்க்கெட் வந்து இனிமே வந்து இது ஜீரோவில் தான் போய் முடியும் இந்த வீக் வந்துட்டு. ஸோ பார்ப்போம். தேங்க்யூ.